இதோ இப்பொழுது நாங்கள் அமிலம் காரம் என்பவற்றை கண்டுபிடிக்க ஆய்வுக்கூடங்களில் பயன்படுத்தும் சிவப்பு பாசி சாயத்தாலை ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடிய முறையை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இதுக்கு முதலாவது நாங்கள் மலர்ந்த நல்ல சிவப்பு செம்பருத்தம் பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் அந்த செம்பருத்தம் பூக்களினுடைய இதழ்களை எடுத்து அந்த இதழ்களில் உள்ள அந்த சிவப்பு நிற மையை வந்து நாங்கள் பேப்பரில் இப்போ தேய்க்கணும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இதழ்களை எடுத்து அதை வந்து ஒரு ஏ4 தாளில் வந்து தேய்த்து கொண்டிருக்கிறேன். இப்படி நீங்கள் தேய்க்கும் பொழுது உங்களுக்கு சாதுவான சிவப்பு நிறத்தில் ஒரு மையானது பேப்பரில் விரல்றத உங்களால் பார்க்க முடியும். அப்போ இது வந்து நன்றாக இப்பொழுது ஈரமாகத்தான் இருக்கும். இதை சில நேரங்கள் நாங்கள் காய விட வேண்டும். சற்று நேரம் இது காய்ந்ததன் பின்னர் நாங்கள் இதை பயன்படுத்தி பார்க்கலாம். அப்போ இந்த சிவப்பு நிறம் வந்து பூசப்பட்ட இந்த தாளை வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறிய துண்டு எடுத்துக்க வைத்திருக்கின்றேன். இதை உங்களுக்கு இப்போ ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நாங்கள் அமிலத்தோடு இதை செய்து பார்க்கலாம். நீங்கள் படுத்திருப்பீர்கள், அமிலத்தோட சிவப்பு பாசி தாள் சேரும் பொழுது எங்களுக்கு வந்து ஒரு சிவப்பு நிறம் கிடைக்கும் என்று. அதனால் இப்பொழுது அமிலத்துக்காக நாங்கள் எலுமிச்சஞ்சாறை எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், எலுமிச்சஞ்சாறு இதன் மீது படும் பொழுது நன்றான ஒரு சிவப்பு நிறம் எங்களுக்கு கிடைக்கின்றது. இதனூடாக எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது, செம்பருத்தம் பூவை வைத்துக் கொண்டு நாங்கள் சிவப்பு நிற பாசி தாயத்துக்காரர்களை செய்து கொள்ளலாம். அப்ப நீங்க அமிலத்தை மட்டும்தான் சிவப்பாக்கி பாத்தீங்கன்னு யோசிச்சிருக்கலாம். அதனாலதான் நான் இப்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால் சவக்கார நீர் எடுத்திருக்கிறேன். இந்த சவக்கார நீர் வந்து உங்களுக்கு தெரியும் காரமானது. அதனால இந்த காரத்தை வந்து நாங்கள் இப்பொழுது இந்த சிவப்பு பாசி சாயத்தால் எடுத்து பார்க்கலாம். அதனுடைய விளைவுகளை பார்க்கலாம். இதோ பாருங்கள், நான் விட்டவுடன் அந்த சிவப்பு பாசி சாயத்தால் வந்து நீல நிறமாக மாறி இருக்கிறது. நன்றாக பாருங்கள், இந்த நீல நிறமாக மாறுவதனால் பாருங்கள், சவக்கார நீர் வெள்ளை நிறமாக இருக்கிற பொழுதிலும் அது சிவப்பு பாசி சாயத்தால் படும் பொழுது அது நீல நிறமாக மாறுகின்றது. இதனால் செம்பருத்தும் பூக்களை வைத்துக் கொண்டு நாங்கள் சிறந்த சிவப்பு பாசி சாயத்தாட்களை செய்து கொள்ளலாம் என்பதை முடிவு செய்து கொள்வோம். நன்றி.